அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். சரத் பொன்சேகாவுக்கு விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தல் குறித்து ரணிலின் புதிய நகர்வு. கொடூரமாக தாக்கப்பட்ட பாடசாலை மாணவன் வெளியான காரணம். உயர்தர பரீட்சை விண்ணப்பங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். நாட்டில் தொடரும் மழை வீழ்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். தமிழர் பகுதியில் மர்ம நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்ட வீடு விசாரணையில் வெளியான தகவல். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வஜ்ராபிவர்த்தன தெரிவிப்பு. வீட்டிலிருந்து பெண்ணொருவர் கொடூரமாக அடித்துக் கொலை. யாழில் வீடொன்றில் வீசிய துர்நாற்றம் அனாதரவாக உயிரிழந்த தாய். தொடர்பின விரிவான செய்திகள். கட்சி தலைமையை விமர்சிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மதுப பண்டார எச்சரிக்கை விடுத்துள்ளார். கட்சியின் செயற்குழு இந்த வாரத்தில் கூடி சரத் பொன்சேகாவிற்கு எதிரான நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். கட்சிக்குள்ளிருந்து கொண்டு தலைமையை விமர்சிப்பது ஏற்புடையது அல்ல எனவும், அவ்வாறு கட்சி தலைமையை விமர்சிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சரத் பொன்சேகா ஜனாதிபதியுடன் இணைவதற்கு தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ராஜித சேனாரத்னவிற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படாது என தெரிவித்துள்ளார். ராஜித ஜனாதிபதி ரணிலை புகழ்ந்தாலும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை சரத் பொன்சேகா போன்று விமர்சனம் செய்யவில்லை என ரஞ்சித் மதுபு பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வார நாடாளுமன்றில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார். இதன்போது தன்னை நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்க விடாது எதிர்க்கட்சிகள் தடுப்பதற்கு முயற்சிப்பதாக பொன்சேகா குற்றம் சுமத்தியிருந்தார். இதேவேளை எதிர்க்கட்சியின் பிரதமர் ஹொரோடா லக்ஸ்மன் கிரியல்லவுக்கு தனக்கு நாடாளுமன்றில் பேசுவதற்கு நேரம் வழங்க வேண்டாம் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக பொன்சேகா தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கட்சி மீது வழக்கு தொடுத்து தலைமையை விமர்சிக்கும் ஒருவருக்கு எவ்வாறு நாடாளுமன்றத்தில் கால அவகாசம் வழங்க முடியும் என எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரோடா லக்ஸ்மன் கிரியல்ல இவ்விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடளாவிய ரீதியில் தனது கருத்து கணிப்பை ஆரம்பித்துள்ளதாக அரசாங்கத்தின் நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்பதை கருத்து கணிப்பு முடிவுகளை கவனமாக ஆராய்ந்த பின்னரே ரணில் விக்ரமசிங்க தீர்மானிப்பார் என தெரிய வருகிறது. அந்த நடவடிக்கைகளுக்காக புலனாய்வுத்துறை அதிகாரிகள் குழுவும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்புகள் அனைத்தும் மாவட்ட அளவில் நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் மக்களின் கருத்தை அறிய இந்த நாட்களில் பலமான மக்கள் கருத்து கணிப்புகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளாலும் இவ்வாறான கருத்து கணிப்புகள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அனுராதபுரத்தில் உள்ள பாடசாலையொன்றில் மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. 15 வயதான குறித்த மாணவனை தாக்கிய சம்பவம் தொடர்பில் அதே பாடசாலையைச் சேர்ந்த 8 மாணவர்கள் கைதாகியுள்ளனர். இதேவேளை தாக்குதலுக்குள்ளான மாணவன் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் மோதலாக மாறியுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 2006 ஜனவரி 31 பின்னர் பிறந்தவர்கள் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க முடியாது என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த மாணவர்கள் பரீட்சை திணைக்களத்துக்கு வருகை தந்து பரீட்சைக்கு விண்ணப்பிக்கலாம் என துணை பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க வாய்ப்பு அளித்திருந்தால் அரசு பாடசாலைகளில் 12 வகுப்பு படிக்கும் மாணவர்களும் பரீட்சைக்கு விண்ணப்பித்திருப்பர் என கூறியுள்ளார். இதன் காரணமாக 13 தரம் பாடசாலை கல்வி முறை வீழ்ச்சியடையும் அபாயம் உள்ளதாகவும் பரீட்சை திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது.
இதேவேளை 2024 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கான ஆன்லைன் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது அடுத்த மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. அந்த கால அவகாசம் இந்த காரணம் கொண்டு நீட்டிக்கப்பட மாட்டாது எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய மேல் மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுரலியா, காளி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மாகாணத்திலும் மாத்தறை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திற்குட்பட்ட முகமாளி பகுதியில் நேற்றிரவு 10 மணியளவில் இனம் தெரியாத நபர்களினால் தனிமையில் வாழ்ந்து வந்த பெண்மணி ஒருவரது வீடு அடித்து நொறுக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளது. பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திற்குட்பட்ட முகமாளி பகுதியில் வீடு ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளன. வீட்டின் சில பகுதிகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. குறித்த வீட்டில் தாயும் மகளும் வாழ்ந்து வந்த நிலையில் மகள் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்பதாக சென்றிருந்த வேளை தாயார் அருகில் உள்ள வீடு ஒன்றில் இரவு வேளைகளில் பாதுகாப்பு கருதி உறங்குவது வழக்கம். வளமையாக இருந்த நிலையிலே நேற்றைய தினம் குறித்த வீடு அடித்து நொறுக்கப்பட்டு வீட்டின் சில பகுதிகள் தீக்கிரையாக்கப்பட்டு பெருமதியான சொத்துக்களும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளன. தாக்குதலுக்குள்ளான வீட்டின் உரிமையாளர் ராதா அழகேஸ்வரி என்பவர் ஆவார். இதேபோல நேற்று தாக்குதலுக்குள்ளானவரது மகனது வீடும் கடந்த வருடம் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டது. இந்நிகழ்விலே நேற்றைய தினம் தாயாரது வீடும் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அசஸ் திட்டத்தின் கீழ் அனைத்து குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களும் நன்மைகளை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை காலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ரா அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு பல நன்மைகளை வழங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதில் மக்களுக்கு வீட்டு உரிமை பத்திரம் வழங்கும் திட்டம் முக்கிய இடத்தை பெறுவதுடன் அஸ்வசம திட்டத்தின் கீழ் அனைத்து குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களும் நன்மைகளை பெறுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சமர்த்தி மானியத்தின் 3 மடங்கு நன்மைகளை கொண்டுள்ளது எனவும் சகல துறைகளையும் உள்ளடக்கிய அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது நாடு பூராகவும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வஜ்ர அபிவர்த்தனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோணப்பினுவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலுட்வல பிரதேசத்தில் வீடொன்றினுள் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 76 வயதுடைய பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் திருமணமாகாதவர் எனவும் அவர் பல வருடங்களாக தனது சகோதரனின் மகனுடன் வீட்டில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொசன் போயா தின நிகழ்விற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பெண் படுகொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய கடந்த 2 நாட்களுக்குள் கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தடியால் தாக்கிய இக்கொலையிடம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கொலையுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மர்மகன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். சடலம் தற்போது கராப்பட்டிய வைத்தியசாலையின் பிரேதாறையில் வைக்கப்பட்டுள்ளது. கோணப்பினுவல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி திக்கம் பகுதியில் சில நாட்களின் முன் உயிரிழந்த பெண்ணொருவரின் சடலம் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 75 வயதான பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் மகள் வெளிநாடு சென்ற நிலையில் மகள் வெளிநாடு சென்றது தாயாருக்கு பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. வெளிநாட்டில் உள்ள மகள் பற்றிய தகவல் இல்லாத நிலையில் அது குறித்து விசாரிப்பதற்காக கடந்த 14ஆம் தேதி கொழும்பில் உள்ள தூதரகம் ஒன்றுக்கு சென்ற தாயார் மகள் தொடர்பில் விசாரித்துவிட்டு 15ஆம் தேதி அதிகாலையில் வீடு திரும்பியுள்ளார்.
தனது வீடு திரும்பிய பெண்மணியின் சடலம் குளியலறை வாசலில் மீட்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் குளியலறைக்கு சென்றபோது விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அயலவர்கள் கிராம சேவகருக்கு அறிவித்ததை தொடர்ந்து பருத்தித்துறை போலீசார் வீட்டுக்கு சென்றபோது சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டது. அவரது பயணப்பகுதியில் இருந்த பணம் உள்ளிட்ட பொருட்கள் அப்படியே இருந்தன. இந்நிலையில் பெண்ணின் மரணத்தில் குற்றச்சம்பவம் இல்லை என கருதும் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.